அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்கறதுன்னா, ஆதார் குறித்து மத்திய அரசு ஒரு முக்கியமான தகவல் வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவலும், மாஸ்க்டு ஆதார் வந்து எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணலாம், அது குறித்த விரிவான தகவலும் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் சின்ன என்று கொடுத்தது, என்னோட சேனலில் நீங்கள் பிளேலிஸ்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, கிராம சபை ஆலோசனைகள், டெக் வீடியோக்கள், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், ஆர்டிஐ, ஜிபிடிபி, உள்ளாட்சி, COVID-19 அரசு நலவுதவி திட்டங்கள், இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைமிங் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய வீடியோக்கள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். ஆதார் நகலை எங்கும் கொடுக்க வேண்டாம், அதாவது முழு ஆதார் கார்டு வச்சுருப்பீங்களா அதை எங்கேயும் கொடுக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. கடைசி 4 எண்கள் மட்டுமே காட்டும் மாஸ்க்டு ஆதாரை மட்டுமே காட்டுங்கள். பொது இடங்களில் உள்ள கணினிகளில் ஆதாரை தரவிறக்கம் செய்வதை தவிர்க்க வேண்டும். ஆதார் நகலை நிறுவனங்கள் தவறாக பயன்படுத்தும் ஆபத்து உள்ளது. ஒன்றிய மின்னணு மற்றும் தகவல் வெளியீடு அமைப்பு வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் வெளியிட்டிருக்காங்க. அதனுடைய செய்தி வெளியீடு இதில் இருக்குது. 4 டிஜிட் இருக்கக்கூடிய அந்த லாஸ்ட் XXX போட்டு லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர் இருக்கும், அந்த ஆதாரம் பயன்படுத்துங்கன்னு குறிப்பிட்டிருக்காங்க. இந்த செய்தி வெளியீடு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். இப்போ வந்து நம்ம எப்படி ஆதார் கார்டை மாஸ்க் ஆதார் டவுன்லோட் பண்ணலாம் அதை குறித்து பார்க்க இருக்கிறோம். ஆதார் வெப்சைட்டில் போய்ட்டு என் ஆதாரில் ஆதாரை பதிவிறக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே லாகின் வரும். இதில் உங்களுடைய ஆதார் நம்பர், கேப்சா கோட் போட்டு ஓடிபி கொடுங்க. ஓடிபி கொடுத்தோன்னா லாகின் பண்ணால் ஹோம்பேஜ் வந்துடும். ஹோம்பேஜில் டவுன்லோட் ஆதார் இருக்குது, அதில் கிளிக் பண்ணிவிட்டு மாஸ்க்டு ஆதார், டூ யூ வாண்ட் மாஸ்க்டு ஆதார், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு டவுன்லோட் கிளிக் பண்ணுங்கள். ஆதார் டவுன்லோட் ஆயிருச்சு. ஆதார் வந்து நான் டவுன்லோட் பண்ணிட்டேன். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஆதார் நம்பர் முழுசும் இருக்காது, லாஸ்ட் 4 டிஜிட் மட்டும் இருக்கும். இதே மாதிரி ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணி கேட்கக்கூடிய இடங்களில் கொடுங்க. கண்டிப்பாக முழு நம்பர் காட்டணுங்கிற இடத்துல மட்டும் உங்கள் முழு ஆதாரை காட்டுங்க. ஜெராக்ஸ் இன்மையை எடுத்து கொடுக்கக்கூடிய இடங்களில் முழு ஆதார் கொடுக்க வேண்டாம்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணால் இது ஒரிஜினலாக டூப்ளிகேட்டாக அப்படிங்கிறது தெரியும். மை ஆதார் ஸ்கேன் ஆப்பில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணால் உங்களுடைய பெயர், அதில் விவரங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு காமிக்கும். ஸோ வந்து டூப்ளிகேட்டாக ஒரிஜினலுங்கிறத நம்ம கொடுக்கக்கூடிய இடங்களை அவங்க வெரிஃபை பண்ணிக்கிடலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.